ஊற வச்சதுல வந்து உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பு நல்லா சூடானதுக்கு அப்புறம், நல்லா சூடாகுது. இதுக்கு வந்து நம்ம தாளிக்கெல்லாம் வேணும். தாளிப்பை வந்து நம்ம லாஸ்டா செஞ்சுட்டு அடுத்த தாளிப்பு இதில் தனியா கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மீனெல்லாம் போட்டு நம்ம புளி எல்லாம் கரைச்சி ஊற்றி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தாளிப்பு தனியாக கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இது அடுப்பு நல்லா சூடாயிருச்சு. இதில் எண்ணெய் ஊற்றலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுவேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லா இருக்கும். அதுக்காக நல்லெண்ணையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெய் சூடாகி வந்ததும் நான் கொஞ்சம் இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்னைக்கு இவ்வளோ தான் பீஸ் எடுத்திருக்கேன், அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் சேர்ப்பேன். இந்த இஞ்சி துண்டை போட்டாச்சு. அடுத்து நான் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி நல்லா இதானதுக்கப்புறம் நமக்கு இந்த பூண்டை போடலாம். இஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் மீன் குழம்புக்கு நிறைய பேர் பூண்டு போட மாட்டாங்க, போட்டால் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு நல்லா பூண்டை நல்லா சிவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போது இந்த பூண்டு நல்லா இதாகட்டும். இதை இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு புளி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வச்சிருக்க ஒரு பாதி புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். எது தூளெல்லாம் எல்லாமே எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மிளகுத்தூள் இதை எடுத்திருக்கேன். மிளகாய் பொடி வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா எனக்கு மிளகாய் பொடி ரொம்ப சேர்த்தா எனக்கு காரம் ஒத்துக்காது, அதனால் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அப்போது இதில் என்ன பண்ணுங்கள், இந்த புளி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்போது நமக்கு நல்ல பூண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் தள்ளிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் இன்றைக்கி சேர்க்குறேன். சேர்த்ததுமே இந்த ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை இப்படி நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுட்டு இல்லை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பூண்டு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு ஆல்ரெடி, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வேகணும், வெங்காயம் வந்து ரொம்ப இதாகணும்னு இல்லை, லைட்டாக பச்சை ஸ்மெல் போனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் கொஞ்சம் அந்த ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அது வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பாதி தக்காளி, தக்காளி வேணும்னா போடுங்க. நான் ஏன்னா புளி போடுறோம், இல்லை நான் இனி மாங்காவையும் வெட்டி சேர்க்க போகிறேன், வேணும்னா போடுங்க. ஆனால் இந்த தக்காளியோட ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் தக்காளியும் போடுறேன். கொஞ்சமாக தக்காளி, ஒரு பாதி தக்காளி தான் போடுறேன். தக்காளியும் போட்டாச்சா? ரொம்ப வேகணும்லாம் இல்லை, லைட்டாக கிளறி விட்டால் போதும். தக்காளி போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல புளி, இல்லை நீங்கள் மசாலாவை செப்பரேட்டாக போட்டுட்டு புளியை போட்டாலும் சரி, இல்லை இந்த புளியோட இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போவே பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது இதை வந்து இதில் அப்படியே சேர்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா, சேர்த்துட்டிங்களா? தண்ணி கம்மியாக இருக்குன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் சேர்க்க போகிறோம், என்னென்னா தேங்காய் பால். தேங்காய் பால் வேணான்னு நினைக்கிறவங்க புளி தண்ணி கொஞ்சம் நிறைய போட்டு மீனை எடுத்து போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு இறக்குனா ஓகே. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்குறேன் இந்த இதில். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காயை எடுத்து துருவி வர்ற பாலை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து அந்த தேங்காயில் அந்த தேங்காயை புளிஞ்சு எடுத்துருப்பீங்கள, அந்த தேங்காய் திரும்ப மிக்சியில் போட்டு தண்ணி போட்டு அடித்து செகண்ட் டைம் அதுலேருந்து பால் எடுப்பீங்கள, அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. இப்போது அடுப்பை நல்லா இதில் வச்சுட்டு
இப்போ நம்ம தேங்காய் பால் ஊத்தலாம். இப்போ நான் செகண்ட்ல எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் ஊத்த போறேன். பாருங்க நல்லா ஊத்தி, இதான் நான் தண்ணி இன்னைக்கு தண்ணி ஊத்தலை, இதை தான் தண்ணியாக சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உரப்பு கரெக்டாக இருக்குது, எனக்கு உப்பு பத்தலை, ஸோ நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்க போகிறேன். உப்பு கம்மியாகவே போடுங்க, தேவைன்னா நமக்கு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா இதை நல்லா போட்டுருங்க. இது ஒரு கொதி வந்தோன்னே நம்ம மீனை எடுத்து அதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மீனை எடுத்து இதில் போட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நான் வந்து அப்படியே விட போகிறேன். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோல ஃபஸ்ட்டு பால், இது நம்ம மாங்காய் நான் இதில் சேர்க்க போகிறேன். நான் எப்போ மாங்காய் சேர்க்க போகிறேன்னா 20 நிமிஷம் வைக்க போகிறோம்ல, அதில் 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் மாங்காய் போட்டால் போதும். இல்லை மாங்காய் போட்டோன்னா ரொம்ப அது குழஞ்சி அப்படியே ஃபுல்லாக குழம்போடு கரைஞ்சிரும். இப்போ எடுத்து வச்சிருக்கோம்ல மீன் துண்டுகள், இதை வந்து இதில் போட்டுருங்க. வந்து நீ கொஞ்சம் லிமிட்டடாக தான் செய்வேன். தண்ணியெல்லாம் நல்லா வேணும்னா ஊற்றிக்கோங்க. பாருங்க எல்லா மீன் துண்டையும் போட்டாச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி, நல்ல மீன் முங்குற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு நல்லா வேகட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இன்னும் கூட கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாங்காய் வந்து ஒரு 3 பீஸ் வெட்டி வச்சுருக்கேன், அதை வந்து இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணுவேன் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்போ நான் வந்து இப்போ டைம் பார்த்துக்கிட்டே இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மீன் குழம்புல இந்த மாங்காயை வந்து போடுவேன்.